ஹாய், வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட். இன்றைக்கி நம்ம காரசாரமான ஒரு நெத்திலி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். லேசியான டேயில் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தான் இது. நெத்திலி மீன் குழம்பும் எறா தொக்கும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நெத்திலி மீன் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெத்திலி மீன் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் 150 கிராம் வெங்காயம், இதுக்கு நிறைய வெங்காயம் தேவைப்படாது, ஒரு 150 கிராம் வெங்காயம் போதும். அதாவது 2 வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி 3 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட 200 கிராம். பூண்டு 10 பல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 2.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊறினதுனால கொஞ்சம் பெருசாக தெரியுது. இதுக்கு நிறைய புளி தேவைப்படாது, ஒரு எலுமிச்சை சைஸ் புளி இருந்தாவே போதும். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வெறும் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். இது வந்து ரொம்ப சூப்பராக நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் இறக்கும் போது பெப்பர் பவுடர் போட்டு இறக்க போகிறோம். ஸோ அதனால் அது 1 ஸ்பூன். அப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 25 கிராம் எண்ணெய், ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் நமக்கு தேவை. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுருவோம். இப்போ ஒரு கடாயில் காஞ்சதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம், அதை இப்போ நான் சேர்த்துட்டேன். அதில் தாளிக்கிறதுக்கு கடுகும் வெந்தயமும் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன். மீன் குழம்புன்றதுனால வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு வெந்தயம் 1/2 ஸ்பூன். அப்புறம் நம்ம வெட்டி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையே ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டுக்கலாம். அது வந்து தாளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவர். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயமும் பூண்டையும் நான் சேர்த்தே சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா செவக்க வரட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிச்ச பொருட்கள்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்கள் வெறும் தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா அது சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதில் மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி. மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா நான் 2.5 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். இது மிளகாவும் தனியாவும் சேர்த்து அரைச்ச பொடி. நீங்கள் வந்து தனி மிளகாத்தூளாக இருந்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சேர்த்து அரைச்ச பொடின்றதுனால நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இதை நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு குழம்பு நல்ல கலராகவும் கிடைக்கும் அண்ட் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். மிளகாத்தூளோட அந்த காட்டு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த புளியை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் அதை சேர்த்துட்டு குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும்னு விட போகிறேன். இது நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து அதிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து எனக்கு தனியாக வைக்க போகிறேன். ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ இது ஒரு சின்ன டிப் உங்களுக்கும். நீங்கள் நான்வெஜ் வீட்டில் செய்கிறீங்க, நீங்கள் சாப்பிட மாட்டிங்கன்னா இந்த மாதிரி குழம்பு தாளிச்சிட்டு அதை வந்து மீன் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தனியாக கார் குழம்பு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், தனியாக செய்யறதுக்கு அவசியம் இருக்காது. இப்போ நம்ம அதில் மீனெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ நெத்திலி மீனை இப்போ நான் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறேன். இந்த சமயம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி போட்டு கலக்க முடியாது. ஸோ இந்த சமயம் எல்லா மீன்லேயும் குழம்பு நல்லா படுற மாதிரி கலந்து விட்டு தட்டு போட்டு மூடணும். தட்டு வந்து ஃபுல்லாக மூடிடக்கூடாது, ஒரு பக்கமாக மூடி வைக்கணும். ஏன்னா எப்போவுமே மீன் குழம்புல நீங்கள் தட்டு போட்டு மூடினீங்கன்னா மீன் வந்து நீத்து போகும். ஸோ அதனால் தட்டு போட்டு மூடக்கூடாது, ஒரு பக்கமாக மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு திட்டமான தீயில் வச்சிங்கன்னா அது நல்லா வந்து வெந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நாம் இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இறக்க போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இங்கே மிளகுத்தூள் சேர்த்து இறக்கி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட மீன் குழம்பு ரெடி. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் வந்து குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். மீன் குழம்பு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம ஒரு எறா தொக்கு தான் பார்க்க போகிறோம். எறா தொக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட்டுன்னு சொல்லலாம். எறா தொக்கு அவ்வளோ நல்ல உணவுகளே பார்த்திங்கன்னா எறா தான் ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க.
இங்கே பாருங்கள், நம்ம வந்து மீன் குழம்பு பண்ணி முடித்தாச்சு. அடுத்து எறா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எறா தொக்குக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், எறா அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்து ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 200 கிராம் வெங்காயம், தக்காளி 150 கிராம். அதே இன்க்ரீடியன்ஸ் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்புக்கு என்னென்ன யூஸ் பண்ணுமோ சேம் இன்க்ரீடியன்ஸ் தான். பட் ஆனியன் மட்டும் கொஞ்சம் கூட எடுத்துக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், நம்ம எறா தொக்குக்கு வெங்காயம் தான் அதிகமாக தேவைப்படும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து புளி ஆட் பண்ண மாட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கடாயில் ஒரு அரை குழிக்கரண்டி எண்ணெய், மீன் குழம்புக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்திருந்தோம், இதுக்கு அரை குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்துக்குவோம். இப்போ தாளிக்க கடுகு ஒரு அரை ஸ்பூன், வேறு எதுவுமே தேவையில்லை, கடுகு மட்டும் போட்டு தாளித்தா போதும். இப்போ பாருங்கள், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், 200 கிராம் வெங்காயம் இது. இதை வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எறாவோட சேர்ந்து நமக்கு அது கிடைக்கும். வெங்காயமும் பூண்டையும் நான் சேர்த்தே சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள் நல்லா வதங்கட்டும். இப்போ யார் என் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்கானா, சபரி தான் பண்ணிகிட்ருக்கான். நடுவில் நடுவில் எனக்கு இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவார். அவர் தான் வந்து எனக்கு நடுவில் நடுவில் வந்து என்ன மம்மி செய்யட்டோம் என்ன மம்மி செய்யட்டோன்னு கேட்டுகிட்டே இருப்பார். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதில் பாதி தக்காளி இருந்தாவே போதும். 200 கிராம் வெங்காயம்னா 100 கிராம் தக்காளி, அவ்வளோதான் அளவு. இதை தட்டு போட்டு மூடி நல்லா வதங்கி வரட்டோன்னு வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துருவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகாய் பொடி ஒரு 1.5 ஸ்பூன், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு மசாலா பொடியோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நமக்கு வந்து சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் அண்டு டேஸ்டி ஃபுட் தான் நம்ம இன்றைக்கி ரெசிபி தான் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், நான் மிளகா பொடி ஆட் பண்ணிவிட்டேன். இது நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நம்ம எறாவை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எறா போட்டு நம்ம ரொம்ப நேரம் அதை வந்து வறுத்து எடுக்க போகிறோம். அதனால் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். ஸோ மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு ரொம்ப நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா ரெண்டு வாட்டி ஒரு சாட்டை பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் எறாவை ஆட் பண்ணிக்கோங்க. எறா பார்த்திங்கன்னா நல்லா தலையெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள குடலெல்லாம் எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு மண் இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா வந்து கலரி கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எறாலேயே நிறைய தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி தனியாக ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து தட்டு போட்டு மூடிங்கன்னா தான் உங்களுக்கு அதுலேருந்து தண்ணி வெளியே வரும். அங்கே பாருங்கள், எறாலேருந்து தண்ணி வெளியே வரும். அப்போவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எறாவும் நல்லா வெந்து கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், தண்ணி நிறைய ஆட் பண்ணிட்டிங்கன்னா எறா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும், அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நல்லா வந்து திட்டமான தீயில் இந்த மாதிரி மூடி வச்சு நீங்கள் வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வறுத்து எடுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதனால் பொறுமையாக இருந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுத்து நல்லா வந்து செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் எறாவோட சேர்ந்து கிடைக்கணும். அதனால் நல்லா பொறுமையாக இருந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷீலா மீன் குழம்பும் சொரா புட்டும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்குலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த எறா தொக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதை வந்து எடுத்து வச்சுட்டு இந்த கடாயிலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதம் போட்டு கலந்து கடாய் சாதமாக நீங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பொதுவாகவே வந்து எறா தொக்கு செய்யும் போதெல்லாம் நான் வந்து சைட் டிஷ்ஷாக வைக்க மாட்டேன். நான் வந்து இந்த தொக்குலேயே வந்து சாதம் போட்டு கடாயிலேயே வந்து சாட்டே பண்ணி அதை வந்து பசங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த கடாயில் இருக்கிற அந்த எண்ணெய் அந்த மசாலா அதில் வந்து நம்ம சாதம் போட்டு கலந்து நம்ம வந்து பசங்களுக்கு கொடுக்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கடாய் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு சாதம், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நாளைக்கு நான் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அண்டு இன்றைக்கி ஈவினிங் நவராத்திரி நைவேத்தியம் ஸ்பெஷல் வீடியோவும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்டு நான் வந்து ஈவினிங் பார்க்குறேன். பாய்.